மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியை நம்மோடு சேர்ந்து சிறப்பிக்க வந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள். சுவாமிஜி, நம்ம ஷோக்குல வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கிலும் இருக்கும் என்ற ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வழக்கம் போல நம்ம ஷோல ரெண்டு செக்மெண்ட், ஒரு அதிர்ஷ்டக்காரர், ஒரு தாந்திரிக பரிகாரம். இன்றைய அதிர்ஷ்டக்காரர் யாருன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். கேக்குதுங்களா? வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயா, நான் சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. சென்னை. சொல்லுங்க, உங்க பேரு? சென்னை விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம், மூணாம் பாதம், ரெண்டுல சுக்கிரன் சனியும் புதனும், மூணுல குரு ராகு சூரியன், ஏழில் சந்திரனும் செவ்வாயும், சந்திரமங்கல யோகம்னு பேர். சனி 2007 2026 வரைக்கும் இருக்காரு, அதில் செவ்வாய் புக்தி போயிட்டு இருக்கு. பத்தாம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. பத்துனா ஜீவனஸ்தானம்னு பேர். பத்து பாதிக்கப்பட்டா வேலையே இருக்காது. என்னாச்சு, வேலை கிடைச்ச வேலை இல்லையா? ஆமாங்க ஐயா, நிறைய இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணிட்டேன், செவ்வாயும் வந்து ஜென்ம எதிரிகள். இப்போ சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்ததுதான் 2005, 9 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தா பூகம்பம் வரும், சுனாமி வரும், பிரளயம் வரும், உலகம் அழிஞ்சு போகும். சனி செவ்வாய் சேரவே கூடாதும்பாங்க. உங்களுக்கு சனி திசையில செவ்வாய் புக்தி நடக்குது. இவர் சொன்னா அவர் கேட்க மாட்டார், அவர் சொன்னா இவர் கேட்க மாட்டார். ரெண்டு பேருமே பவர்ஃபுல் பர்சன்ஸ். செவ்வாயை விட இப்போ பவர்ஃபுல்லான ஆள் யாருமே கிடையாது, சனியை விட பவர்ஃபுல்லான ஆள் யாருமே கிடையாது. அதனால் ரெண்டு டான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா இவர் அவர் சொல்கிறத கேட்க மாட்டார், அவர் இவர் சொல்கிறத கேட்க மாட்டார். அந்த மாதிரி தான். அதனால் உங்களுக்கு இந்த 2022 ஜூனுக்கு அப்புறம் தான் இந்த பீரியட் அந்தரமே மாறுது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி சுச்சுவேஷன். வெயிட் ஃபார் அனதர் 5 மந்த்ஸ். ஒரு அகன்ற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதில் இருக்கிற நீரில் உங்கள் முகத்தை பாருங்கள். ஓம் சூரிய தேவாயிரமகா, சூரிய தேவாயிரமகா சொல்லி 28 தடவை சொல்லிவிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு அரசமரத்தடியில் ஊற்றிருங்க. வேலை கிடைக்கிறதுக்காக வேறு என்னெல்லாம் செய்யலாம்னா, எங்கே போனாலும் வெளியே போகும்போது ஒரு உப்பு, ஒரு கல் உப்பு, அதாவது ஒரு கொஞ்சமாக எடுத்து ஒரு பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. மஞ்சள் இருந்தால் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. போகிற காரியம் மங்களகரமாக நடக்கும். ஸோ அம்பாளுக்கு ஸ்ரீமடத்துக்கு வாங்க, உங்கள் பேர் வச்சு ஒரு யந்திரம் வச்சு 48 நாள் ஹோமம் பண்ணி அந்த யந்திரத்தை உங்களுக்கு தரும். நீங்கள் ஒரு 48 நாள் வெளிவடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். சரியா? ஓகேங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி. 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 சிறப்பு சுவாமிஜி. ஷியாம் 2001, ஒரு 20 வயசு இளைஞர் தான். ஆனால் இந்த ஜெனரேஷனில் கூட இந்த வேலையில்லா திண்டாட்டம் வந்து ரொம்ப இருக்குல்ல சார்? எல்லா ஜென்ரேஷன்லேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள், பசியும் வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும். அதுக்கு காரணம் வந்து நம்ம ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டே கிடையாது. நமக்கு வந்து லாங் டேர்ம் பிளானுங்கிறது நம்ம இந்தியாவில் பரிதாபகரமாக கிடையவே கிடையாது. இவ்வளோ மழை வருது, சரி அந்த தண்ணியில் என்ன பண்ணீங்க என்று கேட்டால் நம்மக்கிட்ட பதில் கிடையாது. எல்லாத்தையும் வீணடித்து கடலில் கொண்டு போய் கலந்து விட்ருவோம். அதுபோல் இவ்வளோ கம்பெனி வருது, ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதெல்லாம் வச்சு எல்லாருக்கும் வேலை கொடுத்தீங்களா? கிடையாது, பண்ண மாட்டாங்க. இன்றைய நாளில் என்ன செலவோ அதான் பண்ணுவாங்க. பரவாயில்ல, இப்போ இந்த அரசு நிறைய முன்னெடுப்புகளை எடுத்திருக்கு புதிய பணிகளுக்காக, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்னு நம்புவோம். பிரபு சுவாமிஜி, ஷியாம் போன்ற இளைஞர்களுக்கு இந்த அரசு மூலயமா ஒரு நல்லது நடக்கும், நடக்கணும். நம்ம சார்பாக அதுக்காக அவங்களுக்கு வாழ்த்து. ஆமாம், வாழ்த்துக்கள் ஷியாம், சீக்கிரமே உங்களுக்கு வேலை கிடைக்கும், என் ஆசீர்வாதங்களும் கூட. சிறப்பு சுவாமிஜி. இன்றைய தாந்திரிக பரிகாரம் என்னென்னு பார்த்தோம். இன்றைய தாந்திரிக பரிகாரம்,
நாம் வந்து பார்த்தீங்கன்னா நாகர் நாக தோஷம் உடையவர்கள் சர்ப்பதோஷம் உடையவர்கள் அவர்களுக்காக சொல்லப்பட்ட சிறப்பு பரிகாரம். சர்ப்பதோஷம் அப்படின்னா என்ன என்று நாம் பொதுவாக பார்த்தோம்னா சூரியன் ஒரு ஆர்பிட்டில் இருக்காரு, சூரியன் ஒரு ஆர்பிட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காருன்னா அதுக்கு ஆர்பிட்டை மறிக்கிற மாதிரி இப்படி ஒரு ஆர்பிட்டில் தான் ராகு கேது சஞ்சாரம் பண்ணுறாங்க. அதாவது எல்லாருக்கும் ராகு கேது எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸில் இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் தான் ராகு கேது மூவ் ஆவாங்க. சூரியனின் இயக்கத்தையே தடை செய்பவர் ராகு, சந்திரனின் இயக்கத்தையே தடை செய்பவர் கேது. அதுக்கு நிறையா ஷோவில் நான் சொல்லியிருக்கேன், அவங்க ஜென்ம எதிரிகள் இவங்க ரெண்டு பேரும். ஸோ சூரியனின் இயக்கத்தையே தடை செய்பவர் ராகு, சந்திரனுக்கு. ஆக இவங்க ரெண்டு பேரும் தோஷமாயிட்டாங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 2-8 இருந்தாங்கன்னா, 2 கேது 8 ராகு, 2 ராகு 8 கேது, இது பேர் கால சர்ப்ப தோஷம். இந்த கால சர்ப்ப தோஷம் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா லைஃப்பில் எல்லாமே ஸ்லோவாகவே கிடைக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறதாகட்டும், குழந்தை பிறக்கிறதாகட்டும், எல்லாமே ஸ்லோவாகவே இருக்கும். இந்த கால சர்ப்பதோஷம் உடையவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அஷ்ட நாகங்கள்னு பேர், கூர்மநாகம், பத்மநாகம், வாசுகி நாகம், மகாபத்மநாகம், அனந்த நாகம், இது மாதிரிலாம் 8 நாகங்கள் இருக்குது. இந்த அஷ்ட நாகங்களையும் வரைஞ்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அஷ்டனா அரிசி மாவாலை, ஒரு அரிசி மாவாலை உள்ளங்கை அளவு, இவ்வளோ பெரிய அளவு உள்ளங்கை அளவு படம் வரைஞ்சிக்கணும், நாகபாம்போட படம். அஷ்ட நாகங்களையும் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிக்கிட்டதுக்கப்புறம் நாகங்களுக்கு நம்ம வந்து ராகுகேதுக்கு பூஜை பண்ணணும், ராகுகேதுக்கு நம்ம வந்து மூலமந்திரங்கள் சொல்லணும். சாம்சீம் சும்சக ராகவே ஸ்வாகா என்று சொல்லலாம். ராகுவுக்கு அரவிடும் ராகு ஐயனை போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆகவருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகுக்கணியை ரம்யா போற்றி என்று சொல்லலாம். கேதுவுக்கு பிளாம் பிளீம் ப்ளவும் சக கேதவே ஸ்வாகா, பிளாம் பிளீம் ப்ளவும் சொல்லலாம். கேது தேவே கீர்த்தி தேவே, பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகள் இன்றி, கேது தேவே கேண்மையாய் ரட்சி என்றும் சொல்லலாம். ஸோ இந்த ராகு கேது ரெண்டு பேரை வணங்குறதும் அஷ்டநாகங்களை அரிசி மாவால் உள்ளங்கை அளவு படம் போட்டு வணங்க, என்றைக்கு இதெல்லாம் செய்யணும், சனிக்கிழமை செய்யணும். சனிக்கிழமை யாரோட டே, சனிக்கிழமை ராகுவோட டே, ஞாயிற்றுக்கிழமை கேதுவோட டே. ஸோ இந்த சனியோ அல்லது ஞாயிறோ இந்த நாக வழிபாடை செய்யலாம். நாகம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு வழிபாடு செஞ்சிங்கன்னா ராகு கேது ரெண்டு பேருக்கும் பிரீதி பண்ண மாதிரி தான். ஸோ நாக சுரூபம் அவங்க, நாகரே தான் அவங்க. ஸோ ராகு கேதுக்கு பிரீதி பண்ணலாம். அல்லது தனிப்பட்ட முறையில் இந்த நாகதோஷம் வேறு என்னெல்லாம் செய்யும் என்றால் நாகதோஷம் வந்து உங்களுடைய வம்ச விருத்தியை தான் பெருசாக கெடுக்கும், உங்களுக்கு திருமணம் ஆகிறது தான் பெருசாக கெடுக்கும். அது ஆகாமல் ஆகிறவங்க நிறைய பேர் எங்கிட்ட வர்றவங்கலாம் பெரும்பாலும் திருமணம் ஆகாதவங்க தான். நாகப்பாம்பை அடிக்கிறது, பாம்பு அடிக்கிறது தயவுசெய்து நிறுத்துங்க. யாரெல்லாம் பாம்பை அடிக்கிறீர்களோ அவர்கள் இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியே தீர்வாங்க. தயவுசெய்து வீரச் செயல் கிடையாது. நான் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் பாம்பு அடிச்சுட்டு அது குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் சொல்கிறேன், பாம்பை தயவுசெய்து அடிக்காதீங்க, அது வந்துச்சா விட்டுட்டு போங்க. அது ஏதோ ஒரு அரிய பொருள், அதில் ஏதோ ஒரு மாயை இருக்குது. உங்கள் உடம்புல இருக்க குண்டலினி தான் பாம்புன்னு சில பேர் சொல்கிறான், சில பேர் அது கிடையாது அது ஆத்தாக்காரி மாரியாதான்னு சில பேர் சொல்கிறாங்க. வாட் ஓர் மேபி, இட் மேபி நாகாத்தா, இட் மேபி மாரியாத்தா, இட் மேபி குண்டலினி, வாட் ஓர் மேபி. என்னுடைய கருத்து ஒன்றே ஒன்று தான், நமக்கு தேவையில்லாத விஷயம் விட்டுருங்க, பாம்பு மட்டும் அடிக்காதீங்க. சரியா, இந்த நாள் இனிய நாளாகட்டும். நம் தாய் தமிழுடன் இந்த நாள் துவங்கட்டும். இந்த இனம், இந்த மொழி, இந்த நாடு முக்கியம். நம் மொழியை எந்நேரமும் நெஞ்சில் சுமந்துருங்கள். நம் தமிழ் வாழ்க எனும் எண்ணத்துடன் இந்த நாளை துவங்குங்கள். என்ன ஜோதிட நிகழ்ச்சியில் தமிழ் பேசுகிறீங்க? தமிழை பேசிதானே ஆகணும், தமிழ் பேச தான் இங்கே யாருமே இல்லை. அதனால தான் வந்திருக்கோம். நாம் தினமும் இனி நல்ல தமிழ் பேசுவோம், இந்த நாளை அழகாக துவங்குவோம். நாளை மீண்டும் இதே நேரம் நானும் பிரவீனும் காலை 9 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.